Hi friends, இது விவி அகாடமில இருந்து ஜோதி. ஸோ இந்த வீடியோவில் வந்து இது வந்து 12th நியூ புக் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற வால்யூம் 1. வால்யூம் 2 வந்து நீங்கள் ஒரு லெசன் மட்டும்தான் படிக்க வேண்டியிருக்கு. ஸோ நான் அது நான் ஆல்ரெடி போட்டுட்டேன், அது பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீக் ஃபுல்லாக உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வரும்னா, இந்த 12th நியூ புக் வால்யூம் 1 இருக்கிற ஹிஸ்ட்ரியிலேருந்து லெசன்ஸ் வரும். இந்த லெசன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஐஎன்எம்மில் வந்து கவர் ஆகும். ஐஎன்எம் வந்து இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ இதில் நான் இம்பார்ட்டன்ஸ் குறிச்சிருக்கேன். ஃபஸ்ட் லெசன் பார்க்கலாம். கிபி 1915 மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பி 1919 வந்து இந்திய தேசிய இயக்கத்திற்கு அவர் தலைமையேற்றதிலிருந்து இந்திய தேசியம் மிகப்பெரும் இயக்கமாக மாறியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் நேஷனல் மூமெண்ட் அதுதான் சொல்லியிருக்காங்க. 1915 காந்தி வந்து அங்கேருந்து திரும்பினார், தென்னாப்பிரிக்காவிலேருந்து திரும்பினார். 1919 அவர் வந்து தலைமையேற்க ஆரம்பித்தாது, இந்திய நேஷனல் மூமெண்ட்டில் வந்து தலைமையேற்க ஆரம்பித்ததை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சமூக பொருளாதார பின்னணி, இதில் வந்து புதிய நில உடைமை உரிமைகளால் ஏற்பட்ட பாதிப்புகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஹெட்டிங்க்கு கீழே இந்தியாவின் மரபு சார்ந்த நில உடைமை முறையை ஆங்கிலேயர் சிதைத்தனர். அடுத்ததாக கிழக்கிந்திய கம்பெனி அறிமுகம் செய்த புதிய நில நிர்வாக கொள்கையினால் மேலும் இரண்டு முக்கிய பாதிப்புகள் ஏற்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நிலத்தை வந்து விற்பனை பொருளாக்குறது, இன்னொன்று இந்தியாவில் வேளாண்மையை வந்து வணிகமயமாக்குவது. இதுதான், இது ரெண்டு தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் குறிக்கோள். ஆகிய இரண்டையும் அவர்கள் நிறுவனமாகவே ஆக்கினர். ஆங்கிலேயர் வருகைக்கு முன்பு இந்தியாவில் நிலத்தில் தனி சொத்துரிமை என்பது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து கட்டுப்பாடுகள் அற்ற வணிக கொள்கை, தொழில் நீக்க செயல்பாடுகள் இந்திய கைவினைஞர்கள் மீது ஏற்படுத்திய தாக்கம். இந்த ஹெட்டிங்கு கீழே வந்து ஆங்கில அரசு வந்து கட்டுப்பாடுகள் அற்ற சுதந்திர வணிகம் என்னும் கொள்கையை பின்பற்றியது. பருத்தி, சணல், பட்டு ஆகிய கச்சா பொருட்கள் வந்து இந்தியாவிலிருந்து இங்கிலாந்திற்கு எடுத்து செல்லப்பட்டன. இக்கச்சா பொருட்களிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மீண்டும் இந்திய சந்தைக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டனன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட இருந்து ரா மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு போய் அவங்க அதை வந்து உற்பத்தி பொருளாக மாற்றி மறுபடியும் நம்மக்கிட்டே கொண்டு தான் விற்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தொழில்நுட்ப வளர்ச்சியின் உதவியுடன் இங்கிலாந்தில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் வந்து இந்திய சந்தைகளில் மலைபோல் குவிந்தன. இந்திய கைத்தறி நெசவு துணிகளை காட்டிலும் இறக்குமதி செய்யப்பட்ட துணிகள் குறைந்த விலையில் கிடைத்தன. ஸோ நம்மக்கிட்ட இருந்து ரா மெட்டீரியல் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து கொண்டு வர பொருட்களை வந்து அவங்களே செஞ்சு கொண்டு வர மாதிரி இங்கே கொண்டு வந்து விற்றாங்க. ஸோ அதுக்கு வந்து நிறைய காஸ்ட்டு, அதிகமான விலையை வச்சு விற்றாங்க. அதோட இந்திய கைத்தறி நெசவு துணிகளை காட்டிலும் இறக்குமதி செய்யப்பட்ட துணிகள் வந்து குறைந்த விலையில் கிடைத்தன. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, நம்மளோட கைத்தறி துணிகளுக்கெல்லாம் வந்து அதிகமான விலையை வச்சுட்டு அவங்க கொண்டு வந்து இங்கே விற்கிறாங்க இல்லையா, அதுக்கு வந்து கம்மியான ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்போ தான் வந்து மக்கள் அதை வாங்குவாங்க, இதை வந்து நிராகரிச்சுடுவாங்க அப்படின்றதுனால அந்த மாதிரி பண்ணாங்க. ஆங்கிலேயரின் வருகைக்கு முன்பாக தனது கைத்தறி துணிகளுக்காகவும் கைவினைப் பொருட்களுக்காகவும் இந்தியா வந்து புகழ் பெற்றிருந்தது. ஸோ இந்தியா வந்து எந்த ஒரு ரெண்டு விஷயத்தில் புகழ் பெற்றிருந்தது அப்படின்னு சொன்னால், ஆங்கிலேயரோட வருகைக்கு முன்னாடி கைத்தறி துணிகள்லையும் கைவினைப் பொருட்களுக்காகவும் உலக சந்தையிலும் நல்ல மதிப்பை பெற்றிருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேர்ல்ட் லெவலில் நம்மளோட இந்திய துணிகளுக்கும் வந்து கைவினைப் பொருட்களுக்கும் நல்ல மதிப்பு இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலாந்தின் தொழிற்சாலைகளுக்கு தேவையான தொழிற்சாலை பயிர்களான அவுரி மற்றும் ஏனைய பயிர்களை உற்பத்தி செய்யும்படி இந்திய விவசாயிகள் வந்து வற்புறுத்தப்பட்டனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவுரின்றது என்னென்னா ட்ரெஸ்ஸுக்கு வந்து சாயம் போடுவாங்க இல்லையா, அதுதான் வந்து அவுரி செடின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை விளைவிக்கிறதுக்காக இந்த நம்மளோட இந்திய விவசாயிகளை வந்து வற்புறுத்தினாங்க. இம்மாற்றத்தினால் பல நூற்றாண்டுகளாக இந்தியாவின் மூலாதாரமாக விளங்கிய வேளாண்மை வந்து பாதிக்கப்பட்டு உணவு பற்றாக்குறைக்கு இட்டு சென்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வேளாண்மை எதுவும் உங்களோட விவசாய நிலத்தில் பார்க்கக்கூடாது, இந்த அவுரி செடியை தான் வந்து நீங்கள் சாகுபடி பண்ணணும் அப்படின்னு விவசாயிகள் வந்து வற்புறுத்தப்பட்டாங்க. அடுத்ததாக 1859-60 நடைபெற்ற இண்டிகோ கழகம் அப்படிங்கிறது வந்து கம்பெனியின் அடக்குமுறை கொள்கைக்கு எதிரான இந்திய விவசாயிகளின் ஒரு எதிர்வினையாகும். ஸோ இவங்க இப்படி பண்ணுறதை பார்த்துட்டு இந்திய விவசாயிகள் சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா, அவங்க வந்து எதிர்த்து போராடுறதுக்காக உருவானது தான் வந்து இண்டிகோ கழகம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ ஏற்படுதுன்னு கேட்டால் 1859-60. துணிகளுக்கு சாயம் தயாரிக்க பயன்படும் இச்செடிக்கு வந்து ஐரோப்பாவில் பெரும் தேவை ஏற்பட்டிருந்தது. ஸோ நான் இதான் சொன்னேன் இல்லையா, அவுரி செடி இது வந்து துணிகளுக்கு சாயம் தயாரிக்கிறதுக்கு உண்டான ஒரு செடி. இதுக்கு இதோட தேவை வந்து ஐரோப்பாவில் அதிகமாக தேவைப்பட்டிருந்தது. ஸோ அதுக்காக அதை வந்து இங்கே விளைவிக்கிறதுக்காக நம்ம விவசாயிகளை வந்து கஷ்டப்படுத்தினாங்க. சிறியதோ தொகையை முன்பணமாக பெற்றுக்கொள்ளவும் சாதகமற்ற ஒப்பந்தங்களை ஏற்றுக்கொள்ளவும் இந்திய விவசாயிகள் வந்து கட்டாயப்படுத்தினர். ஸோ
அதோட அவங்க வந்து ஒப்பந்தங்களை வந்து போட்டுக்கிட்டு அதோட அந்த நிலத்தில் வந்து அவுரி செடியை வந்து அவங்க சாகுபடி பண்ணணும். ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சமாக தான் அவங்களுக்கு பணமும் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு விவசாயி இந்த ஒப்பந்தத்தில் வந்து ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் அவர் வந்து தனது நிலத்தில் அவுரியை மட்டுமே பயிர் செய்தாக வேண்டும். அவுரிக்கு பண்ணையாளர் கொடுக்கும் விலையோ சந்தை விலையை விட குறைவாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் வந்து அதிகாரிகளுக்கு பல மனுக்களை எழுதினர். ஸோ இந்த பிரச்சனைகளால் விவசாயிகள் வந்து பிரிட்டிஷ்கார அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பல மனுக்களை அனுப்பினாங்க. இவர்களின் வேண்டுகோள்கள் வந்து அனைத்தும் பயனற்று போனதால் முன்பணம் பெறவும் புது ஒப்பந்தம் போடவும் அவர்கள் மறுத்து கழகத்தில் இறங்கினர். ஸோ அதுதான் வந்து இண்டிகோ கழகம்னு சொல்கிறாங்க. எப்போன்னு கேட்டால் 1859-60. இதில் மேற்கொள்ளப்பட்ட இந்த இண்டிகோ புரட்சியின் மூலம் விவசாயிகள் பண்ணையாளர்களை வடக்கு வங்காளத்திலிருந்து வெளியேற்றினர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் ஆங்கிலேயர்கள் வந்து பஞ்சங்களின் போதும் தலையிடா கொள்கையை பின்பற்றினர். ஸோ உங்கள் நாட்டில் என்ன நடந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க நடந்துக்கிட்டாங்க. இதன் விளைவாக ஆங்கிலேயரின் ஆட்சியில் லட்சக்கணக்கான மக்கள் வந்து பட்டினியால் மாண்டனர்னு சொல்லியிருக்காங்க. அது எப்போன்னு பார்க்கும்போது 1770-லேருந்து 1900 ஆண்டுகளில் வந்து பஞ்சத்தின் காரணமாக வந்து 25 மில்லியன் மக்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க. அதுக்கப்புறமா 1793 தொடங்கி 1900 வரையிலான காலப்பகுதியில் வந்து உலகில் பல்வேறு பகுதிகளில் போர் மூலமாக வந்து மரணமடைந்தோர எண்ணிக்கை வந்து 5 மில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் 1891-1900 வரையிலான இந்த 10 ஆண்டில் வந்து மறுபடியும் பஞ்சத்தினால் வந்து 19 மில்லியன் மக்கள் வந்து உயிரிழந்ததாக மெட்ராஸ் டைம் பத்திரிகையில் ஆசிரியர் வில்லியம் டிக்பை அப்படிங்கிறவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஸோ மெட்ராஸ் டைம் பத்திரிகையோட ஆசிரியர் யாருன்னு கேட்டாலும் வில்லியம் டிக்பை. ஸோ இந்த ரெண்டு காலகட்டத்துலேயும் உயிரிழந்த மக்களோட எண்ணிக்கைகளையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டினியால் மக்கள் மடிந்து கொண்டிருந்த நிலையில் வந்து பல மில்லியன் டன் கோதுமை வந்து இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. அதாவது இங்கேருந்து பல மில்லியன் டன் கோதுமை வந்து இங்கேருந்து ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. இங்கே வந்து மக்கள் செத்துக்கிட்டு இருக்க நிலமையில் அங்கே வந்து இது பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு 1866 ஒரிசா வந்து பஞ்சத்தின் போது 1.5 மில்லியன் மக்கள் வந்து பட்டினிக்கு பலியான நிலையில் ஆங்கிலேயர் வந்து 200 மில்லியன் பவுண்ட் அரிசியை வந்து இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற கோதுமையையும் இங்கே விளைகிற அரிசியையும் வந்து இங்கிலாந்துக்கு வந்து இது பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற மக்கள் வந்து செத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது கேட்கலாம், ஒரிசா பஞ்சம் எப்போனா 1866. அடுத்ததாக ஒரிசா பஞ்சத்தின் தூண்டுதலின் காரணமாக தேசியவாதியான தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் வறுமை குறித்து தனது வாழ்நாள் முழுவதுமான ஆய்வை தொடங்கினார். ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா இந்த ஒரிசாவோட துயரத்தை பார்த்ததுக்கப்புறமா தாதாபாய் நவ்ரோஜி வந்து இந்தியாவின் வறுமை குறித்த தனது வாழ்நாள் முழுவதுமான ஆய்வு ஒன்று தொடங்கியிருக்காரு. அது வந்து 1876-78 காலப்பகுதியில் தொடர்ந்து 2 ஆண்டுகள் பருவமழை பொய்த்து போனதால் மதராஸில் வந்து பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. ஒரிசா பஞ்சத்தின் போது பின்பற்றப்பட்ட தலையிடா கொள்கையே. ஸோ அப்போ பஞ்சத்தின் போது தான் அவங்க என்னென்னா கண்டுக்கவே இல்லை, நம்மளோட மக்களை பற்றி யோசிக்கவே இல்லை, இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. தலையிடா கொள்கையே அரச பிரதிநிதி லிட்டன் அவரும் வந்து பின்பற்றியிருக்காரு. ஸோ மதராஸ் மாகாணத்தில் வந்து 3.5 மில்லியன் மக்கள் வந்து பஞ்சத்திற்கு பலியானதாக மதிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மதராஸை பொறுத்த வரைக்கும் 3.5 மில்லியன் மக்கள். ஸோ மதராஸ்னால் இப்போ இருக்கிற சென்னை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரிசா பஞ்சம் அப்படின்னு பார்க்கும்போது 1866, மதராஸ் வந்து 1876. அடுத்ததாக ஒப்பந்த கூலி தொழிலாளர் இந்த ஹெட்டிங்க்கு கீழே வந்து 1815 வந்து சிலோன் ஆளுநர் மதராஸ் மாகாண ஆளுநர்களுக்கு எழுதிய கடிதத்தில் வந்து பெரும் தோட்டங்களில் வேலை செய்ய கூலிகளை அனுப்பி வைக்க கேட்டுக்கொண்டார். மதராஸ் மாகாண ஆளுநர் இக்கடிதத்தை மேல் நடவடிக்கைக்காக தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு அனுப்பி வைத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிலோன் ஆளுநர் வந்து மதராஸ் மாகாண ஆளுநருக்கு எழுதிய கடிதத்தில் வந்து சொல்லியிருக்காரு, எங்களுக்கு வந்து நிறைய கூலிகள் தேவைப்படுறாங்க, நீங்கள் வந்து அனுப்பி வைங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியருக்கு அதை அனுப்பியிருக்காரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1833-லேருந்து 1843 ஏற்பட்ட பஞ்சங்கள் வந்து அரசாங்கத்தின் தூண்டுதல் இல்லாமலேயே மக்களை புலம்பெயர்ந்து செல்ல கட்டாயப்படுத்தின. அதாவது 1843-லேயும் அந்த ஒரு 10 வருஷ கேப்பில் வந்து நிறைய பஞ்சங்கள் ஏற்பட்டதுனால மக்கள் வந்து இந்த இதுக்கு, அதாவது இங்கே கேட்டிருந்தாங்க இல்லையா கூலிகள் தேவைப்படுறாங்க அப்படின்ட்டு, அதுக்கு வந்து அவங்க சொல்லாமலேயே நாங்கள் போகிறதுக்கு ரெடி அப்படின்ற மாதிரி அவங்க மக்கள் வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க.
ஏன்னா இங்கே வந்து ஒரே பஞ்சமாக இருக்குது, பட்டினியாக இருக்குது, அதனால் அங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி யோசித்தாங்க. ஆனால் அவங்களை நடத்தப்பட்ட விதம் வந்து ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஒப்பந்த கூலித்தொழிலாளர் முறையின் கீழ் இலங்கையில் காபி தேயிலை தோட்டங்களில் இந்தியர்கள் வந்து கூலிகளாக வேலை செய்ய சென்றனர். 1843 வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்டதால் பேரரசின் காலனிகளுக்கு குடிபெயரும் செயல்பாடுகள் ஊக்கம் பெற்றனன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற இதிலெலாம் வந்துட்டு அவங்க எவ்வளோ கொடுமையாக நடத்தப்பட்டாங்கன்றதை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போ வந்து அடிமை முறை ஒழிக்கப்பட்டதுன்னு கேட்டால் 1843 பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் மூலமாக. அடுத்ததான் 1837 தமிழ்நாட்டில் இருந்து குடிபெயர்ந்து இங்கே இலங்கையில் வந்து காப்பி தோட்டங்களில் வேலை செய்த தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை வந்து சுமார் 10,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அது ஒவ்வொரு வருஷமும் அதிகரிச்சுட்டே இருந்ததுங்கிறத வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. தொழில் வேகமான வளர்ச்சியால் தொழிலாளர்களின் தேவையும் வந்து அதிகரித்தது. அப்போ 1846 வந்து 80,000 மக்களும், 1855 வந்து 128,000 மக்களும், 1877 380,000 தமிழ் கூலி தொழிலாளர்கள் வந்து பணியமர்த்தப்பட்டனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இங்கே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, ஒப்பந்த தொழிலாளர் முறை. இதில் வந்து உழைப்புடன் கூடிய கடுங்காவல் தண்டனை போன்ற ஒப்பந்த கூலி தொழிலாளர் முறையின் கீழ் வந்து தொழிலாளர்கள் 5 வருட காலத்திற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டனு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் சொன்னேன், அவங்களுக்கு ஏற்பட்ட கொடுமைகள் என்னென்னா உழைப்புடன் கூடிய கடுங்காவல் தண்டனையாது. ஸோ போன்ற ஒப்பந்தத்தின் மூலமாக தான் இவங்க போயிருக்காங்க. 5 வருஷ காலத்துக்கு அங்கே இருக்கணும். நீண்ட கடல் பயணத்தில் தொழிலாளர்கள் வந்து பெரும் துயரங்களுக்குள்ளாயினர். பலர் வழியிலேயே இறந்தனர். ஸோ சரியாக சாப்பாடு இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அதனால அவங்க இறந்தே போயிட்டாங்க. 1856-57 கல்கத்தாவிலிருந்து த்ரினிடாட் என்ற கப்பலில் வந்து பயணம் செய்த ஒப்பந்த கூலி தொழிலாளர்களின் இறப்பு விகிதம் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்களில் 12.3 விழுக்காட்டினரும், பெண்களில் வந்து 18.5 விழுக்காட்டினரும், சிறுவர்களில் வந்து 36%, சிறுமிகளில் 55% குழந்தைகளாக வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொடுமை. அடுத்ததான் இலங்கைக்கு மட்டுமல்லாது ஏனைய ஆங்கிலேய காலனிகளான மொரிஷியஸ் நீரிணை குடியேற்றங்கள், அதாவது ஸ்ரீலங்காவுக்கு மட்டும், ஸ்ரீலங்காவுக்கு போனது வந்து காப்பி தொழில் மூலமாக, அது மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளுக்கும் கூட கூலி தொழிலாளர்களாக வந்து தமிழர்கள் குடியேறியிருக்காங்கன்றதை சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த நாட்டிலன்னா மொரிஷியஸ், கரீபியன் தீவுகள், ட்ரினிடாட், பிஜி, தென்னாப்பிரிக்கா போன்ற இடங்களுக்கும் ஒப்பந்த கூலி தொழிலாளர்களாக குடிபெயர்ந்து செல்ல இந்தியர்கள் விருப்பம் தெரிவித்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் 1843 வந்து மொரிஷியஸில் 30,218 ஆண்களும் 4,307 பெண்களும் வந்து குடியேறியதாக அரசு அறிவித்தது. நூற்றாண்டோட இறுதியில் வந்து 500,000 தொழிலாளர்கள் இந்தியாவில் இருந்தது மொரிஷியஸ் சென்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கவுண்டிங்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்ததான் மேற்கத்திய கல்வியும் அதன் தாக்கமும். அந்த ஹெட்டிங்கு கீழே இந்துக்களிடையே பிராமணர்கள் உயர்நிலையை சார்ந்த சமய தத்துவ அறிவினை பெறும் தனி உரிமையை பெற்றிருந்தனர். கல்வியை வந்து தங்களின் முன்னுரிமையாக கொண்ட அவர்கள் பிரதானமாக அச்சகர்களாகவும் ஆசிரியர்களாகவும் வந்து பிராமணர்கள் இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரிட்டிஷ் இருக்கும்போதும் வந்து பிராமணர்களுக்கு வந்து உயர்கல்வியில் வந்து உரிமை அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதே இது சாதாரண மக்களுக்கு வந்து அவங்களுக்கு படிக்கிறதுக்கு கூட வந்து அவங்களுக்கு உரிமை கொடுக்கப்படல. அது மூலமாக தான் வந்து பிராமணர்கள் வந்து அர்ச்சகர்களாகவும் ஆசிரியர்களாகவும் கூட சமூகத்தில் இருந்தாங்க, உயர்ந்த அந்தஸ்து பெற்றிருந்தாங்க. புனிதமான மொழி என கருதப்பட்ட சமஸ்கிருத மொழி வழியில் அவர்கள் வந்து கல்வி கற்றுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ புனிதமான மொழி எதுன்னு கேட்டால் சான்ஸ்கிரிட்டு, அதில் தான் வந்து அவங்க கல்வி கற்றுருக்காங்க. அடுத்ததாக காலனியரின் பங்களிப்பு, மெக்காலே கல்வி முறைன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா போன்ற ஒரு பெரிய காலனி நாட்டை ஆள்வதற்கு வந்து ஆங்கிலேயருக்கு தங்களிடம் பணி செய்ய பெரும் எண்ணிக்கையிலான கல்வி கற்ற நபர்கள் தேவைப்பட்டனர். ஸோ பிரிட்டிஷ்காரங்க வந்து நமக்கு கல்வி கொடுத்ததே என்னென்னா அவங்களுக்கு கீழே நம்ம வேலை பார்க்குறதுக்காக, அதுக்காக தான் வந்து நம்மளை வந்து யூஸ் பண்ணாங்க. அப்போது அவங்களோட வேலையெல்லாம் நம்ம செய்யணுன்னா நமக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும், அதுக்காக தான் இங்கிலீஷும் தெரிஞ்சிருக்கணும், அதே நேரத்தில் கல்வியறிவும் இருக்கணுன்றதுக்காக நமக்கு வந்து கல்வியறிவு கொடுக்க ஆரம்பித்தாங்க. 1835 இந்திய கவுன்சில் ஆங்கில கல்வி சட்டத்தை வந்து இயற்றியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போன்னு கேட்டால் 1835 இந்திய கவுன்சில் ஆங்கில கல்வி சட்டத்தை இயற்றியது. ஸோ டிபி மெக்காலே பற்றி கொடுத்துருக்காங்க. 1834-38 கவர்னர் ஜெனரலின் ஆலோசனை குழுவில் வந்து முதல் சட்ட உறுப்பினராக அங்கம் வகித்தவர் யாருன்னு பார்க்கும்போது டிபி மெக்காலே. இவர் வந்து 1823 பொதுக்கல்விக்கான பொதுக்குழு உருவாக்கப்பட்டது.
அடுத்ததா கல்வி தொடர்பாகவும் எம்மொழியில் கல்வி கற்கப்பட வேண்டும் என்பதும் குறித்தும் கிழக்கிந்திய கம்பெனிக்கு வழிகாட்டுவது வந்து இக்குழுவோட பொறுப்பு. ஸோ ஒரு குழு வந்து போட்டிருக்காங்க இந்த ஆங்கில கல்வி மொழியை கொண்டு வரணுன்றதுக்காக. எப்போனா 1823 இவ்வமைப்பு பின்னர் இரண்டு குழுக்களாக பிரிந்தது. இந்த அமைப்பே வந்து ரெண்டு குழுக்களாக பிரிஞ்சு ஒன்று வந்து கீழ்த்திசை குழுவாகவும் இன்னொன்று வந்து ஆங்கில மரபு வழி மேலை கல்வியானது ஆங்கில மொழி வழியில் கற்பிக்கப்பட வேண்டும் என்னும் கருத்தை முன்வைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழ்த்திசை குழு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கல்வி வந்து பிராந்திய மொழிகளில் கற்பிக்கப்பட வேண்டும். அதாவது எந்த இப்போ தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா தமிழில் கற்பிக்கப்படணும், ஆந்திராவில் இருக்காங்கன்னா தெலுங்கில் கற்பிக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னொரு குழு என்ன சொல்லியிருக்குன்னா ஆங்கில மரபு குழு மேலை கல்வியானது அதாவது பிரிட்டிஷ்லேருந்து கொடுக்கப்படுற இந்த கல்வியானது ஆங்கில மொழியில் தான் கற்பிக்கப்படணும் அப்படின்னு கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இது ரெண்டையும் பார்த்துட்டு மெக்காலே வந்து எதை வந்து முடிவு பண்ணார்னா ஆங்கில மரபு குழுவின் கருத்துக்கு ஆதரவாக இருந்தார். ஸோ ஆங்கிலத்திலே கற்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் கொண்டு வந்தார். 1835 அவர் தனது புகழ்பெற்ற இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் அப்படின்ட்டு மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன் அப்படின்ற குறிப்புகளை வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ இதுவும் கேட்கலாம் எப்போ வந்து இந்த மாதிரி இதை வெளியிட்டாருன்னா 1835 மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன். இது வந்து இந்திய கல்வி குறித்த குறிப்புகள். இதை வந்து யார் வெளியிட்டார்னு கேட்டால் டிபி மெக்காலே. இக்குறிப்புகளில் வந்து ஆங்கில வழியில் மேற்கத்திய கல்வி கற்பிக்கப்படுவதற்கு ஆதரவாக அவர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்ததா இந்தியாவில் அறிமுகம் செய்ய வேண்டிய ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர் வந்து பி மெக்காலே ஆவார். ஸோ இந்த கல்வி முறையை வடிவமைச்சதும் மெக்காலே தான். ஸோ இங்கிலீஷ் வழியில் தான் கொண்டு வரணுங்கிறதையும் அவர் சொல்லிட்டார். அடுத்ததான் 1857 பம்பாய் சென்னை கல்கத்தா ஆகிய இடங்களில் பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்டிருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்ததான் ஆங்கிலேய தங்கள் நலனுக்காக கட்டறிந்த இந்திய மத்திய தர வர்க்கத்தை உருவாக்கி அதை பாபு வர்க்கம் என ஏளனப்படுத்தினார். ஸோ ஆங்கிலத்தில் படிக்கிறதுக்கு நம்ம ஆட்கள் முன் வந்ததுக்கப்புறமா அவங்கள வந்து ரொம்ப ஏளனப்படுத்தியிருக்காங்க. என்னென்னா இந்த மாதிரி கல்வி கற்றுக்க வரவங்கள பாபு வர்க்கம் என ஏளனப்படுத்தினு சொல்லியிருக்காங்க. கற்றறிந்த மத்திய தர வகுப்பினரின் பங்கு இந்த ஹெட்டிங்க்கு கீழே லேவாதேவி செய்வோர் அப்படின்னா என்னென்னா வட்டிக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க இல்லையா அவங்கள தான் வந்து லேவாதேவின்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கிலம் பயின்ற ஏகாதிபத்திய அரசின் துணை நிர்வாக பிரிவுகளில் பணியமர்த்தப்பட்டோர் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் ஆகியோரை உள்ளடக்கியதாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஆங்கிலம் மொழி மூலமாக படிக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து அதிகமாக யாராக இருந்தாங்கன்னா மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் இவங்களுக்கு தான் வந்து கற்றுக் கொடுக்கப்பட்டது. அடுத்ததாக நவீன இந்திய கற்றந்தோர் பிரிவை சேர்ந்த ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், விவேகானந்தர், அரவிந்த கோஷ், கோபாலகிருஷ்ண கோகலே, தாதாபாய் நவ்ரோஜி, பெரோஷா மேசா, சுதந்திரநாத் பானர்ஜி இவங்க எல்லாமே வந்து இந்திய அரசியல் சமுதாய மத இயக்கங்களுக்கு தலைமை ஏற்றனன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தேசியம், மக்களாட்சி, சோசலிசம் போன்ற கருத்துக்களை கற்றிருந்த இந்தியர்கள் வந்து அறிந்து கொண்டனர். அதாவது இவங்க வந்து இங்கிலீஷில் நம்மளை படிக்க சொல்லி வேலை வாங்கினாலும் இது மூலமாக படித்தவங்க வந்து என்ன வந்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா தேசிய மக்களாட்சி சோசலிசம் போன்ற கருத்துக்களை இந்தியர்கள் வந்து சீக்கிரமாகவே அறிஞ்சிக்கிட்டாங்க. இதுக்கு அவங்களோட கல்வி கொடுத்ததும் கூட ஒரு காரணம்னு சொல்லலாம். சுதந்திரமான பத்திரிகை உரிமை, பொதுக்கூட்டங்களில் சுதந்திரமாக பேசும் உரிமை, சுதந்திரமாக ஒன்று கூடும் உரிமை ஆகியன இயற்கையான இயல்பான உரிமைகளாகும். அடுத்ததான் சமய பரப்பாளர்களின் பங்களிப்புன்னு கொடுத்துருக்காங்க. நவீன மதச்சார்பற்ற கல்வியின் மூலமாக கிறிஸ்துவத்தை போதிப்பது சமய பரப்பு நிறுவனங்கள் கை கொண்ட ஒரு முறையாகும். ஸோ இங்கே வந்து கிறிஸ்டின் இதையும் கொண்டு வரணும் அப்படின்னா கல்வி மூலமாக கொண்டு வர முடியுங்கிறத அவங்க செஞ்சுக்கிட்டு அது மூலமாக சமய பரப்பும் செஞ்சாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் 1.3 நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.